கிறிஸ்துவுக்குள் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாளிலே நாம் மத்தேயு 13:8 சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது என்றார். இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்தில் எப்படி தனது வார்த்தையை பயன்படுத்தி தனது மக்களை சந்திக்கிறார், எப்படிப்பட்டவர்கள் தேவனது பிள்ளைகளாக தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும் என்று தான் தோமே சொல்கிறார். முதல் 3 இடங்களிலே மனிதர்கள் எப்படி கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் மாய்மானத்தோடு அவர்கள் உலக கவலைகளால் நிறைந்து அழிவை சந்தித்தார்கள் என்று 3 இடங்களிலே சொல்கிறார். இப்போ 4 சொல்கிறார், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது என்று சொல்கிறார். அந்த எஜமான் தன்னுடைய நிலத்தில் அதுதான் அவன் நோக்கமாக கொண்டு போய் அந்த விதையை அவன் விதைக்கிறான். அப்போ அவனுடைய நிலத்தில் அவன் விதையை விதைக்கும் பொழுது அது பலன் கொடுக்கிறது என்று சொல்கிறார். முதலாவதாக அந்த நிலம் அந்த விதையை ஆழமாக உள்வாங்கிறதாக இருக்கிறது. அந்த விதை ஆழமாக அந்த நிலத்திலே செல்கிறது, அது ஆழமாக வேர் விடுகிறது. அது மேலே கனி கொடுப்பதற்கு முன்பாக அது உள்ளான நிலத்திலே ஆழமாக வேர் விட்டு அந்த வேரிலே அது பலன் கொடுக்கிறது. அது எஜமான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிறது. அது எஜமானுடைய உரத்தை ஆழமாக பெற்றுக்கொள்கிறது. அது பொறுமையாக தொடர்ச்சியாக அது வளரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் அங்கு பார்க்கிறோம். அது நாள்தோறும் மாற்றம் அடைந்து கொண்டே அந்த நிலநடத்தில் விழுந்த விதை அது இருக்கும். அது சரியான காலத்தில் எஜமான் விரும்பிய பலனை கொடுக்கும். இவ்வளவும் அந்த நிலநடத்தில் விழுந்த விதைகிட்ட நடக்குது. அது உள்வாங்கும், ஆழமாக வளரும், பலம் உள்ளதாக இருக்கும், அது சுயத்தை அளிக்கும், அது தினந்தோறும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும், தொடர்ச்சியாக வளரும். எஜமான் விரும்பிய காலத்திலே அது பலனை கொடுக்கும் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 23 இவர்களை விளக்கும் பொழுது அங்கு சொல்கிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்றார் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையை கிறிஸ்து உண்மையாக தேவ ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாக மீட்கப்பட்டவர்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிற நோக்கத்தோடு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது முதலாவதாக அவர்கள் வசனத்தின் மேன்மையை உணர்ந்தவர்கள், வசனத்தை முதலாவது தங்களுடைய இருதயத்திலே வைத்து இருதய மாற்றத்தை பெற்றவர்கள், அவருடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவுக்குள்ளான தனிப்பட்ட உறவிலே அதிகமாக வளர்ந்தவர்கள், நாள்தோறும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் மாற்றமடைகிற ஜனங்களாக இருப்பார்கள், மறுபிறப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதையே சங்க சொல்கிறார். அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய சுயத்தை அழித்து வாழ்பவர்கள். அந்த விதை நாள்தோறும் உருமாறிக்கொண்டே இருக்கும், நாள்தோறும் தனது மேனியை அழித்து கொண்டு எஜமானுக்கேற்ற பலனை கொடுக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து வாழ இருதய மாற்றம் அடைந்த உண்மையாகவே பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு மனிதன், அவன் நாள்தோறும் தனது சுயத்தை அழித்து வாழ்பவன். இயேசு அதான் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. சுயத்தை அழிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் அறிவீங்களா? நாள்தோறும் கிறிஸ்துவுக்கு பிரியமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுதான்றது ரொம்ப முக்கியம். அதாவது கிறிஸ்துவுக்கு ஏற்ற எல்லா விதமான சுபாவத்தையும் தன்மையும் அவன் கொண்டிருப்பவன். அந்த எஜமானுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும். அந்த எஜமான இடத்துல தண்ணீரையும் உரத்தையும் வாங்கி அந்த எஜமானுக்கு ஏற்ற பலனை கொடுக்கறது போல கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய கிருபையும் தொடர்ந்து பற்றி கொண்டு கிறிஸ்துவின் சாயலுக்கோப்பாய் அவன் நாள்தோறும் உருமாறிக்கொண்டே இருப்பவன். தனது சுய விருப்பங்களையும் சுபாவங்களையும் அழித்து கொண்டு கிறிஸ்துவுக்கு பிரியமாக தன்னை மாற்றிக்கொள்கிறவன் என்பதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான வளர்ச்சியும் முதிர்ச்சியும் இருக்கும். அவனுடைய வளர்ச்சி நிறுத்தப்படாது. அவன் தொடர்ந்து பின்வாங்கிறவனாக இருக்கமான், அவன் தொடர்ந்து முன்னேறுகிறவனா, அவனுக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறவனா, முதிர்ச்சி அடைகிறவனா அவனுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை காணப்படும் என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார். அதன் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகள் தொடர்ந்து காணப்பட்டு கிறிஸ்துவுக்கு பலன் உள்ளவனாக இருப்பான். இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைன்ற ஏதோ ஆலயத்துக்கு போகிறது, ஆராதனைக்கு பங்கெடுக்கிறது, பல ஊழிய கூட்டங்களில் பங்கெடுப்பது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெளிப்பிரகாரமான ஏதோ சடங்காச்சாரமான காரியத்தை செய்கிறதோ, கிறிஸ்துமஸ்க்கும் ஈஸ்டருக்கும் சர்ச்சுக்கு போகிறதோ வேணாம், கிறிஸ்தவன் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவன்றவன் எழுப்புதல் கூட்டங்களில் கோவச்சப்பட்டு அல்லேலூயா சொல்கிறவனோ அந்நிய பாஷை பேசுகிறவன்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவன் என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்வது, முதலாக அவன் உள்ளான இருதயத்திலே தேவனால்
மறுபிறப்பையும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றவன் அவன் கடவுளுக்குள்ளாக தனது உறவை சீர்படுத்தி கடவுளுடைய பிள்ளையாக அறியப்படுகிறவன். அதனுடைய விளைவு அவன் நாள்தோறும் சுயத்தை அளிக்கிறவன், பாவத்தை மேற்கொள்கிறவன், ஆவிக்குரிய கனிகளை கொண்டுகிறவன், வளர்ச்சியை கொள்ளுகிறவன், கிறிஸ்துவுக்கு பிரியமான பலன்களை கொண்டு இது கொண்டு வாழ்பவன். இது இருக்குது அவன் வாழ்க்கையில். மெய்யா கிறிஸ்தவன் சொன்னால் இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டு மன்னிக்கப்பட்ட நித்திய வாழ்வுக்குரிய ஜனங்கள். இந்த மாற்றமும் இந்த வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொழுதும் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட மக்களாக இருப்பது இல்லை. நீங்கள் தொடர்ந்து உங்கள் பாவத்தை நினச்சிருவீங்க. மனம் திரும்பி வேதம் சொல்லக்கூடிய இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்பட்டு கிறிஸ்துவுக்கு பலன் கொடுக்குற ஜனங்களாய் வாழுங்கள். கிறிஸ்துவ உங்களை ஆசீர்வதிப்பாராக.